ஐயா வணக்கம். ஐயா, பில்லி சோனியம் எல்லாம் உண்மையா? நம்மளுடைய ஜாதக பிரகாரம்லாம் இதெல்லாம் ஜாதக இல்லை, ஜாதகம் பிரகாரம் தான் இதெல்லாம் நடக்குதா? இல்லை, ஜாதகம் வந்து ஜாதகத்தில் சொல்கிறாங்க. ஜாதகப்படின்னு வந்து அதாவது கர்மாப்படி நடக்குதுன்னு சொல்கிறோம். அதை சொல்கிறது வந்து ஜாதகத்தை வச்சு கர்மாவை பற்றி ஒரு அசஸ் பண்ணி சொல்கிறாங்க. இல்லை, பில்லி சோனியம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, பில்லி சோனியம் அதெல்லாம் உண்மையா? அதனால நமக்கு பாதிப்பு உண்டா? அதாவது புரிஞ்சோம்னா, சில வந்து மனோ ஆற்றல்கள் நீட்டு சொல்கிறாங்கல்ல, இப்போ ஒருத்தனை வந்து ஒரு ஒரு பார்வையிலே வந்து ஒரு ஸ்பூனே வளைச்சிடுறாங்க. இது என்ன ஆற்றல் நோக்கு வருமோ எதை சொல்கிறாங்க? ஏதோ ஒரு மன ஆற்றல் தானே உங்களுக்கு? ஏதோ ஒரு ஆற்றல்கள் நிறையா, எப்படி இல்லாமல் ஆற்றல்கள் இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஏதோ ஆற்றல்கள் இருக்கலாம். பட் இருந்தாலும் அதை பற்றிலாம் நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம். நமக்கும் அந்த ஆற்றல், அது நம்மகிட்டையும் அதே ஆற்றல் நம்மகிட்ட இருக்கலாம். அதனால் நீ அடுத்தவங்களுடைய ஆற்றல்களை பற்றிலாம் நம்ம வந்து நம்மகிட்டே இருக்கிற ஆற்றலே நமக்கும் நிறைய அபரிதம் அபரிமதன ஆற்றல் நம்மகிட்டே இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப போட்டு ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி நம்ம ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி சப்போஸ் இதை போகும்போது நம்மளுக்கு மாறுதல் ஏற்படுற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். இல்லை, நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே போகாதுங்க, அதெல்லாம் நம்ம சபிக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட் அது. அதனால் பில்லி சூனியங்கிறதெல்லாம் நல்ல டிபார்ட்மெண்ட்டே இல்லை, அந்த டிபார்ட்மெண்ட்டே எட்டி பார்க்க வேண்டாம். இல்லை, நம்ம எட்டி பார்க்கறது நம்மளுக்கு ஆசை இல்லை இல்லையா? ஆனால் வந்து நம்ம பாதிப்பாக இருக்கிறப்ப நம்மளுக்கான வழிகள் தேடுறோம் நம்ம. இல்லை, நீங்கள் அப்போ அதை நீங்கள் மைண்ட் பண்ணலைன்னு சொன்னால் அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. இல்லை, நம்ம மைண்ட் பண்ணாமல் தான் நம்ம வந்து கடவுள் இல்லை அந்த மாதிரி தான் நம்ம பயணப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கே இப்படி தான்ன்றது தெரியல, அது ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனை இல்லை. நம்ம வருஷம் கணக்கில் அப்படியே பயணப்படும் போது ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து அந்த சூழலுக்கு தள்ளுங்க. உங்கள் கண்ணில் வந்து ஆகாமிய கர்மா மட்டும்தான் தெரியணும். இதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணாதுங்க. உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே போங்க. அந்த சக்திகள் கூட, அப்படி சக்திகளே இருந்தாலும் கூட உங்களை ஒன்றும் பண்ணாது. சரிங்க.